டாக்டர் சசி மீரா சிவரிஷலிங்கம், ஆயுர்வேத வைத்தியர் மீரா ஆயுர்வேதா, ஸ்விட்ஸ் மீரா ஆயுர்வேதா ஸ்பா, பஞ்சகர்மா ஆயுர்வேத முறைப்படி ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட், ஆயுர்வேதிக் தெரபி, 11 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம். மேலும் மருத்துவ சேவைக்கான பணத்தை மருத்துவ காப்புறுதி மூலமாக செலுத்தலாம். எமது கிளைகள். வணக்கம். தமிழன் 24 செய்திகளுக்காக ஜோதி அசோக்குமார். தலைப்புச் செய்திகள். தந்தை செந்தமிழன் உடல் மீது தலையை சாய்த்து குலுங்கி குலுங்கி அழுத மகன் சீமான், காண்போர் கண்களை குளமாக்கும் வீடியோ. போலீசார் கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கை, வெறிச்சோடி காணப்படுகின்றன நகரங்கள். வெளிநாட்டவரின் வருகை மூலமே இந்தியா பிரிட்டானிய தொற்று பரவல். யாழில் திருமண நிகழ்வில் பங்கு கொண்ட 21 பேருக்கு கொரோனா. முள்ளிவாய்க்கால் நினைவு தூபியை இடித்து அழித்தது தமிழ் மக்களுடைய இதயங்களை அழித்து நொறுக்கியதற்கு சமமான செயலாகும். போலீசார் கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கை, வெறிச்சோடி காணப்படுகின்றன நகரங்கள். அரசாங்கம் விதித்துள்ள பயண கட்டுப்பாடுகளை அமல்படுத்தும் நோக்கில் இன்று முதல் மலையக நகரம் மற்றும் தோட்டப்பகுதிகளில் போலீசார் கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். மலையக தோட்டங்களின் அனைத்து நகரங்கள் மற்றும் புறநகர் பகுதிகளையும் தோட்டப்பகுதிகளில் உள்ள பல பகுதிகளையும் உள்ளடக்கும் வகையில் போலீஸ் தடை அமைக்கப்பட்டுள்ளது. எனினும் பெருந்தோட்ட நகரங்களும் புறநகர் பகுதிகளும் வெறிச்சோடி காணப்பட்டன. சுகாதாரம், மின்சாரம், நீர் மற்றும் பிற அத்தியாவசிய சேவைகளை கொண்ட வாகனங்களை தவிர வேறு எந்த வாகனங்களும் வீதிகளில் செல்வதே காணக்கூடியதாக இல்லை. மலையக தோட்டங்களில் வசிக்கும் மக்களை தேவையற்ற முறையில் நகரங்கள் மற்றும் புறநகர் பகுதிகளிலும் வீதிகளிலும் பயணிப்பதை தவிர்க்குமாறு போலீசார் வலியுறுத்துகின்றனர். விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளை மீறுபவர்களை கைது செய்து சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர். இதேவேளை தலவாக்கலை நகரில் பல இடங்களிலும் இன்று தொற்று நீக்கி தெளிக்கப்பட்டு தொற்று நீக்கம் செய்யப்பட்டது. இதற்கான நடவடிக்கையை தலவாக்கலை லிந்துளை நகரசபையின் தலைவரின் வழிகாட்டலின் கீழ் நகரசபை சுகாதார ஊழியர்களால் முன்னெடுக்கப்பட்டது. தலவாக்கலை நகரம் மற்றும் நகரை அண்மித்த பகுதிகளில் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றமையினால் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக தலவாக்கலை நகரம் முழுவதும் தொற்று நீக்கி செய்யப்பட்டது. இதன்படி பஸ் தரிப்பிடம், புகையிரத நிலையம், பொது சந்தை கட்டட தொகுதி, மக்கள் அதிகளவு கூடும் இடங்கள், வீதிகளில் உள்ள பாதுகாப்பு வேலி உட்பட பல இடங்களில் தொற்று நீக்கி தெளிக்கப்பட்டு கிருமி ஒழிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. அத்துடன் ரசாயன திரவம் தெளிக்கப்பட்டு வீதிகளும் சுத்தப்படுத்தப்பட்டன. வெளிநாட்டவரின் வருகை மூலமே இந்தியா பிரிட்டானிய தொற்று பரவல். இலங்கையில் கண்டறியப்பட்டுள்ள இந்தியா மற்றும் பிரிட்டானியாவின் கொரோனா வைரசின் புதிய திரிபானது வெளிநாட்டில் இருந்து வருகை தந்தவர்கள் மூலமே பரவியுள்ளதால் தனிமைப்படுத்துதல் விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளதாக தொற்றுநோய் தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் சுத சமரவீரா தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, எமது நாட்டில் தினமும் அதிக அளவான COVID-19 தொற்றாளர்கள் பதிவாகி வருகின்றனர். தற்போதைய சூழலில் தினமும் 2500 அதிகமான தொற்றாளர்கள் பதிவாகி வருகின்றனர். எதிர்வரும் நாட்களில் தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்படும் என எதிர்பார்க்கின்றோம். தற்பொழுது பதிவாகும் நோயாளர்களை விட அதிகமானவர்கள் எதிர்காலத்தில் பதிவாகக்கூடும் என்றும், COVID-19 தொற்றின் பிரிட்டானியாவில் கண்டறியப்பட்டுள்ள புதிய திரிபானது வெளிநாட்டிலிருந்து வந்திருந்த ஒருவர் மூலமே இலங்கையில் பரவியுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. அதேபோன்று இந்தியாவில் கண்டறியப்பட்டுள்ள புதிய திரிபானது இந்தியாவிலிருந்து வந்த இந்திய பிரஜை ஒருவரின் ஊடாகவே பரவியுள்ளது. அவருடைய உடலில் இருந்தே இங்குள்ளவர்களுக்கு பரவியுள்ளதை கண்டறிந்துள்ளோம். ஆகவே வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் கடந்த காலத்தை காட்டிலும் மிகவும் கட்டுப்பாடுடன் தனிமைப்படுத்துதலுக்கு உட்படுத்த வேண்டும் என்றும், அரசாங்கம் தனிமைப்படுத்துதல் விதிமுறைகளை கடுமையாக நடவடிக்கை எடுத்துள்ளது என்றும், வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் கட்டாயம் 14 நாட்களுக்கு கடுமையான தனிமைப்படுத்துதலுக்கு உட்படுத்தப்படுவர் என்றும், வருபவர்கள் தடுப்பூசியை பெற்றிருந்தாலும் இதே நடைமுறைகள்தான் பின்பற்றப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். யாழில் திருமண நிகழ்வில் பங்கு கொண்ட 21 பேருக்கு கொரோனா. யாழ்ப்பாணம் தெல்லிப்பாளை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட தைட்டியில் திருமண நிகழ்வு ஒன்றில் பங்கு கொண்ட 21 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது.
நேற்று யாழ் பல்கலைக்கழக ஆய்வுக்கூடத்தில் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையிலேயே குறித்த தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆ. கேதீஸ்வரன் தெரிவித்தார். தந்தை செந்தமிழன் உடல் மீது தலையை சாய்த்து குலுங்கி குலுங்கி அழுத மகன் சீமான், காண்போர் கண்களை குளமாக்கும் வீடியோ. தந்தையின் உடல் மீது தலையை சாய்த்து சீமான் கதறி அழுத வீடியோ வெளியாகி காண்போர் கண்களை குளமாக்கி உள்ளது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் தந்தை செந்தமிழன் நேற்று காலமானார். அவரின் மறைவுக்கு தமிழக முதல்வர் MK ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, வைகோ உள்ளிட்ட பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். செந்தமிழன் உடல் அவர் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அதை பார்த்து தொடர்ந்து அழுதபடி சீமான் இருந்தார். ஒரு கட்டத்தில் தந்தையின் உடல் மீது தனது தலையை அப்படியே சாய்த்து சீமான் குலுங்கி குலுங்கி அழுதார். இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் சீமானை தேற்றினார்கள். இரட்டிப்பான பாதிப்பு, 10 மில்லியன் மக்களுக்கு உடனே இரண்டாவது டோஸ் தடுப்பூசி, பிரிட்டானியா நடவடிக்கை. இந்தியாவில் உருமாற்றம் கண்ட கொரோனா தொற்றின் பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்துள்ளதை அடுத்து பிரிட்டானியாவில் தடுப்பூசி வழங்கும் பணியை துரிதப்படுத்தியுள்ளனர். பிரிட்டானியாவில் இரண்டாவது டோஸ் தடுப்பூசிக்கான கால இடைவெளியை குறைத்துள்ளனர். இந்தியாவில் உருமாற்றம் கண்டுள்ள கொரோனா பரவலை கட்டுக்குள் கொண்டுவர இந்த முடிவை எடுத்துள்ளனர். குறிப்பிட்ட பகுதிகளில் ஒரே வாரத்தில் பாதிப்பு எண்ணிக்கை இருமடங்கானதை அடுத்தே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் இரு டோஸ்களையும் இன்னும் பெறாத முன்னுரிமை குழுக்களில் உள்ள 10 மில்லியன் பிரிட்டானியர்கள் உடனடியாக தங்களின் இரண்டாவது டோஸ் தடுப்பூசி பெற உள்ளனர். இரண்டாவது டோஸ் தடுப்பூசி பெற 12 வாரங்கள் இடைவெளி அளிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது அது 9 வாரங்களாக குறைந்துள்ளது. இது 50 வயது கடந்த அனைவருக்கும் பொருந்தும் என்றே தெரிவிக்கப்பட்டுள்ளன. மட்டுமின்றி 50 வயது கடந்த பிரிட்டானியர்களுக்கு கொரோனாவில் இருந்து முழு பாதுகாப்பு அளிப்பதே அரசின் முன்னுரிமை எனவும் தெரிவித்துள்ளனர். நினைவு தூணை உடைத்தது ராணுவம்தான், சிங்கள தமிழ் தேசமாக இரண்டாகிவிட்டது, அடைக்கலநாதன் MP குற்றச்சாட்டு. முள்ளிவாய்க்கால் நினைவு தூணை உடைக்க இராணுவத்தினரே காரணம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு MP அடைக்கலநாதன் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். நினைவு தூண் உடைக்கப்பட்ட இடத்தில் இருந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எங்களுடைய மக்களின் துன்பங்களை நினைவு கூறுகின்ற நினைவு தூபியான இந்த இடம் ஒரு புனிதமான இடமாக பார்க்கப்பட்டது என்றார். போலீசாரின் மேற்பார்வையில் நினைவு தூண் உடைக்கப்பட்டதாக குறிப்பிட்ட அவர், இதன் மூலம் சிங்கள தேசம் தமிழ் தேசம் என இலங்கை இரண்டாகிவிட்டது என்பது என கூறினார். முள்ளிவாய்க்கால் நினைவு தூபியை இடித்து அழித்தது தமிழ் மக்களுடைய இதயங்களை அழித்து நொறுக்கியதற்கு சமமான செயலாகும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் கண்டனம். இன்று யாழ்ப்பாணத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் பொழுதே சிவஞானம் சிறிதரன் அவர்கள் மேற்கண்டவாறு கண்டனம் தெரிவித்தார். நேற்று முன்தினம் எங்களுடைய தமிழ் மக்களுடைய இதயமாக இருக்கின்ற முள்ளிவாய்க்கால் பகுதியில் பங்கு தந்தையர்களால் கொண்டு செல்லப்பட்ட ஞாபக கல்லும் அடித்து நொறுக்கப்பட்டு அல்லது இல்லாமல் செய்யப்பட்டு அங்கே ஏற்கனவே 10 ஆண்டுகளாக அந்த மக்கள் வணங்கி வருகின்ற அந்த நினைவு தூபியையும் அடித்து இராணுவத்தினரும் போலீசாருமாக சேர்ந்து நொறுக்கியிருக்கிறார்கள். இது தமிழ் மக்களுடைய இதயங்களை எல்லாம் அடித்து நொறுக்கியதற்கு சமனானது. 2008 இறுதி 2009 ஆரம்பத்திலே இந்த உலக பந்திலே 100,000 மேற்பட்ட மக்கள் காணாமல் போயும் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்த இந்த முள்ளிவாய்க்கால் என்கின்ற பிரதேசம் உலகத்திலே இன்றும் உன்னிப்பாக பார்க்கப்படுகின்ற ஒரு இடம். ஒரு பெரிய இனப்படுகொலை இந்த பூமி பந்திலே நடைபெற்றது. உணவு அந்த மக்களுக்கு அனுப்பாமல் அந்த மக்கள் உணவில்லாமல் இறந்ததையும் பச்சை குழந்தைகள் கஞ்சிக்காக கையேந்தி நின்ற பொழுது பராஜ் செல்லுகளை ஏவி கொல்லப்பட்ட வரலாறுகளையும் கொண்ட ஒரு மாபெரும் வரலாற்று இடமான முள்ளிவாய்க்கால் நினைவு தூவியிலே இருந்த அந்த இரண்டு கைகளையும் உடைத்தெறிந்து அந்த தூணையும் உடைக்க முயற்சித்திருக்கிறார்கள். அதனுடைய கொங்கிரீட் பலம் காரணமாக அதனை உடைக்க முடியாமல் விட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இது ஒரு தமிழ் மக்களுடைய இதயங்களை அடித்து நொறுக்கியதற்கு சமனானது. ஒரு சிங்கள வல்லாதிக்கம் என்பது தமிழ் மக்களிடம் ஏன் அவர்களுடைய ஒரு வணக்கத்துக்கு கூட சந்தர்ப்பம் வழங்காமல் அவர்களுடைய இறந்து போன உறவுகளுக்கு ஒரு ஒவ்வொரு ஆண்டும் தாங்கள் செய்கின்ற ஒரு திதியாக ஒரு பூ வைத்து அல்லது ஒரு மெழுகுதிரி கொளுத்தி ஒரு கற்பூரம் கொளுத்தி அவர்கள் தங்களுடைய உறவுகளை நினைக்கின்ற இந்த நாளில் கூட சிங்கள இனவாதம் என்பது அதை கூட தடுத்து நிறுத்துகிறது என்றால் மிகவும் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விடயம். இதனை நாங்கள் இந்த இடத்திலே கண்டிப்பதோடு மட்டுமல்ல, நாங்கள் எவ்வாறு கடந்த ஆண்டுகளிலே அந்த இடத்திலே இந்த வணக்க நிகழ்வுகளை செய்தோமோ அதே போல வளமையாக அந்த வணக்க நிகழ்வுகளை நாங்கள் செய்தே ஆக வேண்டும். ஒவ்வொரு மக்களும் அன்றைய தினம் நாங்கள் எவ்வளவுக்கு அந்த இடத்துக்கு போக முடியுமோ
அந்த இடத்துல போய் முள்ளிவாய்க்காலிலே எங்களுடைய உறவுகளை நினைத்து நாங்கள் எங்களுடைய விளக்குகளை ஏற்ற வேண்டும். அதற்கான தடை இராணுவத்தால் போலீஸால் விடுக்கப்பட்டால் நாங்கள் எங்களது இடங்களிலாவது நாங்கள் அன்றைய தினம் அந்த வணக்க நிகழ்வை செய்து எமது உறவுகளை நினைக்கின்ற நாளாக அது இருக்க வேண்டும். இந்த மண்ணிலே இந்த உலக பந்திலே ஒரு சிங்கள இனம் தமிழினத்தின் மீது இனப்படுகொலை செய்த நாளான முள்ளிவாய்க்கால் 18 நாங்கள் எல்லோரும் நினைவோடு கொள்ள வேண்டும். இது நடந்து முடிந்தது என்பது ஒரு நடந்து முடிந்த கதையல்ல, இது இன்னும் பல விடயங்களை உள்ளடக்கி இருக்கின்றது. இதற்கு பின்னாலே இருக்கின்ற இலங்கை அரசனுடைய கொடூர முகம், அவர்களுடைய அந்த பௌத்த பேரினவாத சிந்தனை என்பவற்றுக்கெல்லாம் பதில் கூறக்கூடிய வகையில் நாங்கள் எல்லா தமிழ் மக்களும் இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு காலம் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும்.